Hi friends, this is Nivetha. In the video, la psychology la irukra junk classification la paakaporum. So the actually type classification oda type approach appdinu onnu irukku. So adoda basis da varum. So idhula enna na ivaru vandu makkala vandu rendu da pirichirukkar introvert extrovert appdinu solradhu avangaloda social activities padi avanga social la eppadi palaguraanga appingiradha padi pirichirukkar. So ivar actually vandu or Swiss psychiatrist. So adutha introversion appingiradha enna na avanga vandu avangaloda ella gavanamume vandu அவங்களுக்குள்ளே இன்னர்லேயே இருக்கும் சப்ஜெக்டிவ் வேர்ல்டு ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ஷன் அப்படிங்கிறது அவங்க எல்லாமே எக்ஸ்டர்னல் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கவங்க தான் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டோட கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இதை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது சைக்காலஜி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது நமக்கு தெரியாது ஒரு சில பர்சன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சில தியரிஸ் எல்லாம் படிக்கிறது மூலிமா, ஓகே இவங்க வந்து இதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் சைக்காலஜி ஹெல்ப்ஸ். ஸோ இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்மிசிவ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட். சப்மிசிவ் அப்படிங்கிறது அடக்கமாக இருப்பாங்க. செல்ஃப் சென்டர்ட் எப்பவுமே தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. டு நாட் எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பிஸி வித் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்களோட கவனம் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு பேசுறதை விட அவங்களுக்கு எழுதுறது பெட்டராக வரும். அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிஸ் வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. கீப் அலோஃப் அண்ட் டே ட்ரீம்ஸ். அலோஃப் அப்படிங்கிறது அவங்க எப்பவுமே தனிச்சிருப்பாங்க, லைக் எப்பவுமே லோன்லியாக தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சசப்டிவ் டு வரி அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு ஈஸியாக பாதிச்சிரு, அவங்களுக்கு வரிஸ் வந்து அவங்க சீக்கிரமாக கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கீன் ஆன் பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவங்க தன்னோட பொருளை வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்ட்ராங் டிசையராக இருப்பாங்க, லைக் ஸ்போர்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகணும், வெளியில் போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க. ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள் டு அதர்ஸ், தன்னைத்தானே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சீக் என்ஜாய்மெண்ட் ஃப்ரம் அவுட்டர் லைஃப்லேருந்து அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். கெயின் ஈஸி பாப்புலரிட்டி, அவங்க ஈஸியாக பாப்புலர் ஆகிடுவாங்க. கெட் ப்ளெஷர் இன் சேஞ்ச், அவங்க மாறுறதுனால அவங்களுக்கு ப்ளெஷர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளூவென்ட் இன் ஸ்பீச், அவங்க ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் நாட் ஃபர்ஸி அபவுட் பர்சனல் பிலாங்கிங்ஸ், அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் மேலே ரொம்ப கீனாக லைக் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாமே கிடையாது. அடுத்தது ரியாக்ட் ரெடிலி டு என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க, லைக் அவங்களோட கருத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க இன்ட்ரோவர்ட்டோ எக்ஸ்ட்ரோவர்ட்டோ சேர்த்து இருக்கிற குவாலிட்டிஸ் தான். ஸோ இவங்களால் வந்துட்டு ஹார்மோனி பிட்வீன் இட் செல்ஃப் அண்ட் சரௌண்டிங்கில் வந்து ஒரு ஹார்மோனி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியும். ஸோ இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் எக்ஸ்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் இவங்க வந்துட்டு ஈஸிலி எம்பராஸ்ட் ஆகிடுவாங்க. எம்பராஸ்ட்னா அவங்க ஈஸியாக அவங்க லைக் சோகமாயிடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக அப்செட் ஆயிடுவாங்க அப்படி சொல்லலாம். ஸோ அவங்க கூலாக இருக்க மாட்டாங்க, பேஷனேட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் லைக் இதே எப்படி இருக்குது, இதே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது அவங்க வந்து ஸ்க்ரூபுலஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்க்ரூபுலஸ்னால் அவங்க எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே இன்க்ளைன்டு டு வரினா அவங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இன்க்ளைன் டு பி ரேடிக்கல்னா எதுலனாலும் தீவிரமாக இறங்குவாங்க, லைக் ஓகே இந்த டாஸ்க்காக அப் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பெட்டர் ஐட் ரைட்டிங் தென் ஸ்பீச். இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறவங்க டாமினெண்ட்டாக ரூலிங் ஒரு ஆட்டிடியூடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அன்ஸ்க்ரூபுலஸ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி. அடுத்தது ஃப்ரீ ஃப்ரம் வரிஸ், அவங்க வந்து கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோவா பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஃப்ளூவென்ட் இன் ஸ்பீச். ஸோ ஆம்பிவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் ஒரு பர்டிகுலர் டைமில் இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.